கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதபாகம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஓராவது சங்கீதம் பதினேழாவது வசனம் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியர் பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது நம்முடைய தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் நல்ல ஆவி அல்ல நொறுங்குண்ட ஆவி நொறுங்குண்ட இறுதி தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணி பிரியமான என் சகோதரனை சகோதரியே இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவர் நொறுங்குண்டு ஆவியுள்ளவருக்கு சமீபமாக இருந்து நறுங்குண்டு ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த நாளிலே என் சகோதரனே என் சகோதரியே உன்னுடைய இறுதியமானது எந்த காரணத்தினாலே இருக்கிறது எந்த காரியத்தினாலே இருக்கிறது நீ கவலைப்படாதே ஆண்டவர் உன்னுடைய இருதயத்தை உன்னிப்பாக நோக்கி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய சிந்தனைகளை ஆண்டவர் அறிவார் அவருக்கு தெரியும் அபிதமாக இருக்கும்போது உன்னுடைய இருதயமானது இந்த நாளில் எந்த காரியத்தை குறித்து நொறுங்கொண்டிருக்கிறது வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது கலங்கிக் கொண்டிருக்கிறது நடுங்கிக் கொண்டிருக்கிறது எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாதே பயப்படாதே என்று சொல்லுகிறார் முன்னூற்று அறுபத்தி ஆறு முறை பயப்படாது என்று ஆண்டவர் வேதத்தில் கூறுகிறார் முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் ஒரு வருடத்திற்கு லீப் வருடத்திலேயும் சேர்த்து பிரியமான என் சகோதரனை சகோதரியே ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை பார்த்து கூறுகிற ஒரு காரியம் என்ன நொறுங்கொண்ட இருதயத்தை உடைமையாக கொண்டிருக்கிற என் மகனே என் மகளே நீ பயப்படாதே உன்னுடைய நொறுங்குண்ட ஆவி நறுங்குண்ட இருதியத்தை நான் சீர்படுத்துவேன் நான் பலப்படுத்துவேன் அந்த இருதயத்தில் உள்ள கவலைகளை நான் போக்குவேன் பயத்தை போக்குவேன் நடுக்கத்தை போக்குவேன் பிரியமான சகோதரனே சகோதரியே எவ்வளோ அருமையான ஆண்டவர் இந்த உலகத்திலே நொறுங்குண்ட இருதயத்தை நறுங்குண்ட உன் தேற்றுவார் யாரேனும் உண்டா இல்லை உண்மையாகவே உன்னை தேற்றுகிறவர்கள் உண்டா ஒரு சிலர் மாத்திரமே ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து இந்த நாளிலே கூறுகிறார் உண்மையாக கூறுகிறார் நொறுங்குண்ட இறுதியமாகிய உன் இருதியத்தை நான் தேற்றுவேன் நறுங்குண்டதுமான இறுதியமாகிய உன் இருதியத்தை நான் தேற்றுவேன் என்பதாக அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அந்த இறுதியத்தை அவர் புறக்கணிய புறக்கணிக்க மாட்டார் என்பதாக வேதம் கூறுகிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பார்தல் தருவேன் என்பதாக ஆண்டவர் சொல்கிறார் அதோடு மாத்திரமல்ல என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை நீ எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி நல்ல மனிதனாக இருந்தாலும் சரி கெட்ட மனிதனாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி ஒரு கொடூரமான மனிதனாக இருந்தாலும் கூட சரி நீ மனம் திரும்பி ஆண்டவர் அண்ணிலே வரும்போது ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்கிறாராகவே இருக்கிறார் ஆண்டவர் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று அவர் கூறுகிறார் எப்படி கெட்ட குமாரன் மனம் திரும்பி வந்தபோது தகப்பன் ஏற்றுக்கொண்டாரோ அதே போல ஒருவேளை நீ கெட்ட குமாரனாக கெட்ட குமார்த்தியாக ஒருவேளை இந்த நாளிலே இருப்பாயே நீ மனம் திரும்பி ஆண்டவர் அண்டிலேயே வரும்போது ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கிறார் இருக்கிறார் ஏனென்றால் அவர் உன்னுடைய பரலோக தகப்பன் உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மனதினமும் தாங்கி நடத்துகிறவர் உன் மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவர் உனக்கு கஷ்டங்கள் வரும்போது நஷ்டங்கள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது பாரங்கள் வருத்தங்கள் வேதனைகள் வரும்போது உன்னை தாங்கி நடத்தி வந்த தேவன் இப்போதும் தாங்கி நடத்துகிற தேவன் அவர் என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுதல் என்று சொல்லி அவர் உன்னை ஆறுதல் படுத்தி அழைக்கிறதோடு மாத்திரம் அல்ல ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய நறுங்குண்ட நறுங்குண்ட ஆவியை உன்னுடைய நொறுங்குண்ட ஆவியை நறுங்குண்டதுமான இதயத்தை நான் புறக்கணிக்க மாட்டேன் என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஆகவே என் சகோதரனே சகோதரி இவ்விதமாக உன்னை நேசிக்கும் ஆண்டவரை நீ எவ்விதமாக நீ உன்னுடைய உள்ளத்திலிருந்து அப்படிப்பட்ட ஆண்டவரை நீ நேசிக்கிறாய் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கிற தேவன் ஒவ்வொரு வினாடியும் நீ நடந்து செல்வதை பார்க்கிற தேவன் உன்னுடைய சிந்தனைகளை காண்கிற தேவன் உன்னுடைய பேச்சுக்களை கவனிக்கிற தேவன் உன்னுடைய நடவடிக்கைகளை கண்கொண்டு அமைதியாக அருகிலிருந்து பார்க்கிற தேவன் உன்னை பார்த்து கூறுகிறார் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை உன்னுடைய நொறுங்குண்ட ஆவியும் நறுங்குண்டதுமான இறுதியத்தை நான் புறக்கணிக்க மாட்டேன் உன்னுடைய கவலைகளை எல்லாம் நான் போக்குவேன் என்னிடத்தில் நீ கேள் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டறிவீர்கள் என்று சொல்கிறார் நீ என்னை நினைவு இருந்து என்னை கேட்கும்போது நிச்சயமாக நான் அதை செய்வேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை நீ ஒருபோதும் விற்கப்பட்டு போவதில்லை என்னை நம்பியிருக்கிற நீ ஒருபோதும் விற்கப்பட்டு போவதில்லை ஆகவே உன்னுடைய இறுதியத்தை நான் ஸ்திரப்படுத்துவேன் நான் பலப்படுத்துவேன் உன்னுடைய சோகமான நெஞ்சை களிப்புள்ள இறுதியமாக சந்தோஷமான இறுதியமாக நான் மாற்றுவேன் என்று இந்த நாளிலே கூறுகிறார் ஆகவே நொறுங்குண்ட இருதயத்தை வைத்திருக்கிற நீ என் சகோதரனை சகோதரியே அதையே நீ ஆண்டவரிடத்திலே கொடுக்கக்கூடாது நீ ஏன் உன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவர் உன்னுடைய உள்ளத்திலே தங்கும்படியாக நீ ஏன் ஆண்டவரை அழைக்க கூடாது ஆண்டவனுடைய இருதயத்திலே வர காத்திருக்கிறார் ஏதோ வாசற்படையன் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று கூறுகிறார் ஆகவே பிரியமான சகோதரனே சகோதரி இந்த நாளிலே ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா அல்லது ஏற்றுக்கொள்ள சித்தம் கொண்டிருக்கிறாயா அல்லது ஏற்றுக்கொள்ளப் போகிறாயா உன்னுடைய நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவரிடத்திலே கொடு உன்னுடைய நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை அவர் சீர்படுத்துவார் சந்தோஷப்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் பலப்படுத்துவார் நீ மற்றவர்கள் சாட்சியாக இருப்பாய் உன் சந்தோஷத்தை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் கடவுள் உனக்கு கொடுத்த சந்தோஷத்தை பார்த்து எவ்வளவு சந்தோஷமாக என்று ஆச்சரியப்படுவார்கள் ஆகவே உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷகரமான வாழ்க்கையாக மாறும் இத்தனை நாட்களாக துன்பம் தொல்லை கஷ்டம் பிரச்சனை பாரம் வருத்தம் வேதனை வியாதி எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு தரப்போகிறார் பிரியமான சகோதரனே சகோதரியே ஆண்டவரோடு கூட நீ நடப்பாயா அவரோடு கூட பேசுவாயா அவரை நேசிப்பாயா உன் உள்ளத்தில் அவருக்கு முழு இடத்தை கொடுப்பாயா சகோதரனே சகோதரி உன் உன்னிடத்திலிருந்து அவருக்கு தேவையானது எதுவும் இல்லை ஆண்டவர் உன் உன்னிடத்தில் கேட்பது உன்னுடைய இருதயத்தில் தான் உன்னுடைய இருதயத்தில் ஒரு இடத்தை தான் அவர் கேட்கிறார் ஆகவே பிரியமான என் சகோதரனே சகோதரி ஆண்டவர் உன்னிடத்தில் கேட்கக்கூடியது உன்னுடைய நல்ல இறுதியத்தை அல்ல நொறுங்குண்ட நறுங்குண்ட வேதனையும் துன்பமும் துக்கமும் சொல்லையும் ஏமாற்றமும் கொடுமையும் சகித்த உன்னுடைய இறுதியைத் ஆண்டவர் கேட்கிறார் அதை நான் ஸ்திரப்படுத்துவேன் பலப்படுத்துவேன் ஆறுதல் படுத்துவேன் என்பதாகும் இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு உன் இருதயத்தை நீ கொடுப்பாயா ஆண்டவரோடு கூட ஜபிப்பாயா ஆண்டவரோடு கூட நீ பேசுவாயா சகோதரனே சகோதரி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் இந்த நேரத்தில் ஆசீர்வதிக்கிறார் உன் இருதயத்தை முழுமையாக ஒப்புக்கொடு ஆண்டவர் இந்த நேரத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிறார் உன் கவலைகளெல்லாம் மாறிப்போய் உன்னுடைய வாழ்க்கையே மாறிப்போம் ஒருவன் கிறிஸ்துவக்குள் வந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயினு ஆம் ஆண்டவர் உன்னை எல்லாம் புதிதாகப் போகிறார் உன்னுடைய நடை உடை பாவனை பேச்சு செய்கை உன்னுடைய வாழ்க்கை முறை வாழ்க்கை தரம் எல்லாவற்றையும் புதிதாக மாற்றப் போகிறார் இப்படிப்பட்ட ஆண்டவரின் திறந்து நீர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கத்தர் தாமே செய்வாராக ஆமே நொறுங்குண்ட ஆபியுள்ளவர்களுக்கும் நறுங்குண்ட ஆபியுள்ளவர்களுக்கும் நீர் இருந்து ரட்சிக்கிற ஆண்டவரே இந்த அருமையான நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கு ஏற்ற ஆவிகள் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயம் தானே எங்களுடைய நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர் என்று சொல்கிறீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி ஆண்டவர் இந்த நாளிலே எத்தனை பேருடைய உள்ளங்கள் இந்த உலகத்திலே எத்தனை பேருடைய உள்ளங்கள் நொறுங்குண்டு நறுங்குண்டு சின்னாபின்னமாகி கிடைக்கிறது ஆண்டவரே அந்த எல்லாவற்றையும் கத்தால் அப்படிப்பட்ட எல்லா இறுதியங்களையும் நீர் புறக்கணிக்காமல் நீர் திடப்படுத்த பலப்படுத்த ஆறுதல் படுத்த சித்தம் கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக நாங்கள் மிஸ் ஆண்டவரே இந்த நாளில் நொறுங்குண்ட நறுங்குண்ட இறுதியம் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் கண்ணாக்கிப்பார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தான் சந்தோஷத்தை தான் ஆறுதலைத்தாரும் ஆண்டவரே ஆண்டவரே காயத்தை கட்டும் நொறுங்குண்ட இறுதியத்தின் காயத்தை கட்டும் ஆண்டவரே நீர் போகிறீர் நீர் ஆசீர்வதிக்கப் போகிறீர் பலப்படுத்தப் போகிறீர் ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடப் போகிறீர் சந்தோஷத்தை போகிறீர் ஆண்டவரே நீர் ஆறுதல் படுத்தப் போகிறீர் சோத்திரம் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் பலப்படுத்தும் இயேசு ரச்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே ஆமேன் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜபம் செய்ய காத்திருக்கிறேன் என்னுடைய தொலைபேசியின் மூலம் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்னுடைய தொலைபேசியன் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் ஜீரோ டூ ஒன் ஃபோர் என்னுடைய இமெயில் ஐடி ரவ் ஜெய்சிங் அட் யாகு டாட் காம் ஆர்ஜிவி ஜேஏஒய்ஏ எஸ்ஐஎன்ஜிஹெச் அட் யாஹூ டாட் காம் என்னுடைய விலாசம் எயிட்டீன் ஹாரிங்டன் ரோட் செட்பட் சென்னை தேர்ட்டி ஒன் நீங்கள் எந்த நிமிடத்திலும் எந்த நேரத்திலும் உங்களுடைய ஜெப உதவிக்கு என்னை அணுகலாம் உங்களுக்காக ஜெம் ஜெபம் செய்ய காத்திருக்கிறேன் கத்திர்தான் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள் ஆமாம்